ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. எசேக்கியேல் 47:12. தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது, அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். பட்டாடை உடுத்தி அழகு பார்த்தாலும் மண்ணுக்குத்தானே செல்கிறது உடல் என்று உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. மண்ணுக்கு செல்லும் இவ்வுடலில்தான் விண்ணுக்கு சொந்தமான ஆன்மா குடிகொண்டுள்ளது. அந்த ஆன்மாவின் பரிசுத்தத்தின் பிரகாசத்தில்தான் வெளிச்சமாய் கடவுள் கோவில் கொண்டுள்ளார். மனித உடல் கடவுள் வாழும் கோவில். தூயகத்திலிருந்து ஜீவ ஊற்றை பருகுபவர்களின் வாழ்வு பயன் தரும் கனி நிறைந்த மரமாகவும் வார்த்தை நலம் தரும் மருந்தாகவும் அமையும். என்ன அலைகளில் எழும் ஏற்றத்தாழ்வுகள் வாழ்விலும் நிச்சயம் வெளிப்படும். எல்லோரும் எல்லா நேரமும் இனிய வார்த்தைகளை பேசி சிரித்த முகம் மாறாது வாழ்ந்திடல் இயலாது. ஆனால் கடுஞ்சொற்களை உதிர்க்காது பிறரை காயப்படுத்தாது கட்டுப்பாடோடு வாழ்ந்திடல் மனித இயல்புக்கு ஏற்றது. கடவுளை கொண்டவர்கள் கடவுளை கொடுப்பவராகவும் இருக்க வேண்டும். கடவுளில் வாழ்பவர்கள் கடவுளுக்குரிய பண்பிலும் வாழ வேண்டும். ஜெபம். இயேசுவே, நீர் குடியிருக்கும் ஆலயமான என் உடலை தூய்மையோடு வைத்திருக்கவும் உம் அருளால் பிறருக்கு நலம் தரும் மருந்தாக என் வாழ்வு அமைந்திடவும் உம் நலன்களால் என்னை நிரப்பும். வெறும் கூடு உம் குடியிருப்பால் கோவிலாக மாற அருள் புரியும். அமேன். என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? உன் திருமுகம் காட்ட மாட்டீரோ? என்னோடு பேச மாட்டீரோ? உன் திருமுகம் காட்ட மாட்டீரோ? என்னோடு பேச மாட்டீரோ? என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? Thank you.
கேட்டு அவர் பெயரை இஸ்ரவேல் என்று அழைத்தீரே. யாக்கோபின் குரல் கேட்டு அவர் பெயரை இஸ்ரவேல் என்று அழைத்தீரே. தெய்வமேன் குரல் கேளுமப்பா, உம்மருளால் என்னை நிரப்புமப்பா. தெய்வமேன் குரல் கேளுமப்பா, உம்மருளால் என்னை நிரப்புமப்பா. கேட்டு அவர் பெயரை பவுலாக மாற்றி மகிழ்ந்தீரே. சவுலின் குரல் கேட்டு அவர் பெயரை பவுலாக மாற்றி மகிழ்ந்தீரே. தெய்வமே என் குரல் கேளுமப்பா, உன் கிருபையால் என்னை ஓடுமப்பா. தெய்வமே என் குரல் கேளுமப்பா, உன் கிருபையால் என்னை ஓடுமப்பா. கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. உன் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ. உன் திருமுகம் காட்ட மாட்டீரோ, என்னோடு பேச மாட்டீரோ. என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ, என் கண்ணீரை காண மாட்டீரோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக
நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானக தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்
மலையிலே